மகனே, உனது வாழ்வில் துன்பத்தில் துவளும் யாராவது ஒருவரின் வாழ்வில் நீ ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவரை துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றால் நீ மனிதனாக பிறந்ததன் பலன் உன்னை முற்றிலும் வந்தடையும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். வணக்கம், நான் சரத். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்றது முன்னாடி ஃபஸ்ட்டு திரு மாரிமுத்து சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும், அடுத்தது வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா பட்டா இபி கனெக்ஷன் வாங்குறது, பட்டா மாற்றுறது, ஸோ இதை மாதிரி எல்லாம் லஞ்சம் இல்லாமல் எப்படி வாங்கலான்ற வழிமுறையை அறியாமல் இருக்கிற நிறைய மக்களுக்கு இவர் ஹெல்ப் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ உதவி கேட்டால் உடனே போயிட்டு செய்கிறாரு, அதுக்காக இவருக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். வாரிசு சர்டிஃபிகேட்டு எப்படி வாங்குறதுன்றதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பட்டா மாற்றுறதுக்கு கண்டிப்பாக வாரிசு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அந்த வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒரு ரூபா கூட லஞ்சம் இல்லாமல் எப்படி நான் வாங்கினேன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதில் இருந்து கொஞ்சம் பயனடைஞ்சால் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷம். ஸோ டெய்லிக்கு ரெகுலராக வீடியோ போட்டிருக்க மாரிமுத்தனனுக்கும் எல்லாருக்குமே சந்தோஷம்தான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இந்த வாரிசு சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்கினேன்றதை நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் என்னென்ன பண்ணேன்ற ப்ரொசீஜர் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக பாருங்கள், இதோ டிஸ்பிளேயில் தெரிகிறது தான் நான் அப்ளை பண்ண டேட் வந்து. ஸோ உங்களுக்கு இதில் தெரியும், 4/7/2021. ஓகேங்களா, 4/7/2021 ஜஸ்ட்டு 60 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தேன். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டைரெக்டாக இசேவை மையம் போகலாம், இல்லை உங்களுடைய லேப்டாப்லேயே சிட்டிசன் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே நானே தான் என்னுடைய லேப்டாப்பில் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக 4/7/2021 அப்ளை பண்ணேன். எனக்கு வந்தது 4/8/2021, கிட்டத்தட்ட கரெக்டாக 30 நாள். நான் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 4/7/2021 அப்ளை பண்ணியிருந்தேண்ணா. ஸோ அதை அப்ளை பண்ண டாக்குமெண்ட்டு, ஸோ இந்த உபகை சீட்டு கிடச்சிருச்சு. இதை வச்சுட்டு நான் இந்த டாக்குமெண்ட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சு கையில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு 1 வீக் வெயிட் பண்ணேன். 1 வீக் வெயிட் பண்ண எந்த இதுவும் இல்லை. ஸோ அதில் போட்டு இருந்துச்சு என்னென்னா, சப்மிட்டட் டு விஏஓ, அந்த மாதிரி வெரிஃபை விஏஓ ஆஃபீஸருக்கு வெரிஃபை பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு 1 வீக் கழித்து விஏஓ கால் பண்ணேன், சார் இது மாதிரி வாரிய சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தேன் சார், இன்னும் நீங்கள் அப்ரூவ் தராமலே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஏதாச்சும் உங்களை வந்து பார்க்கணுமான்னு கேட்டேன். ஸோ அதுக்கு அவர்கிட்ட, இல்லைப்பா நீங்கள் எதுவும் பார்க்க தேவையில்ல, நான் ஆர்ஐ கூட்டுட்டு நாங்களும் ஆர்ஐ வந்து உங்கள் வீட்டாண்ட விசாரிப்போம், இல்லை வீட்டில் விசாரிப்போம்னு சொல்ல அதான் ஊரில் வந்து விசாரிப்போம், விசாரிச்சுட்டு நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க தெளிவாக சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணேன். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு பார்த்தேன், அவங்க ஒரு 2 வீக்ஸ் கழித்து தான் வந்தாங்க, கிட்டத்தட்ட 17ஆம் தேதி வந்திருக்காங்க. 17ஆம் தேதி வந்து விசாரித்தாங்க. வந்து விசாரிச்சுட்டு, ஸோ இவங்க எத்தனை பசங்க, இவங்க இறந்தது உண்மைதானா, இங்கே தான் இருந்தாங்களா அப்படின்ற டீட்டெயிலாம் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க போனதுக்கப்புறம் டாக்குமெண்ட், அதை இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ஜெராக்ஸ் கேட்டாங்க. யார் கேட்டதுன்னா தலாரி கேட்டார். அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட் ஒன்று சொல்கிறேன். விஏஓ ஆர்ஐ வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணாங்க, எங்கள் டேடி எங்கள் அப்பா கால் பண்ணி, ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபார்ம்லாம் எடுத்துன்னு வந்து கையில் தரமாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டார். நான் இதுக்கு முன்னாடியே டேரெக்டாக விஏஓ கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டேன், நீங்கள் அதெல்லாம் எதுவும் எடுத்துன்னு வரான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கிராம நிர்வாக உதவி அலுவலர்னு வச்சுங்களேன், தலாரின்னு சொல்லுவோம்ல, அவங்க டேரெக்டாக எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, ஏன் ஃபார்ம்லாம் எடுத்துன்னு தரலையா அப்படின்ட்டு, ஜெராக்ஸ்லாம் டாக்குமெண்ட்லாம் ஏன் தரல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவனும் அதுக்கப்புறமேட்டு சரி அவங்க வந்து அன்றைக்கி கேட்டாங்களேன்றதுனால, ஸோ மறுநாள் டேரெக்டாக ஆர்ஐ மணிக்கார் அன்றைக்கி விசாரித்து போயிருக்காங்க. ஸோ ஆஃப்டர்நூன் என்கிட்ட எங்கள் அப்பா சொன்னார், ஸோ இன்னும் கேட்டுட்ருக்காங்க, அதை கேட்டாங்க எத்தனை டாக்குமெண்ட்டை நம்ம போய்ட்டு காட்டணுமான்னு கேட்டாங்க. சரிப்பா நீ எத்தனை போயிட்டு ஆர்ஐ ரூமெண்ட்டை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக சொன்னேன். ஸோ அங்கே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸில் யாரும் ஆள் இல்லை, எங்கள் அப்பா திருப்பி எனக்கு கால் பண்ணுறாரு, இது மாதிரி எங்கள் ஆஃபீஸில் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரிப்பா நீ டாக்குமெண்ட் ஃபுல்லாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துரு, அவங்ககிட்ட யாரும் காட்ட தேவைன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். ஸோ வந்து பார்த்தது என்கொயரி பண்ணதுக்கப்புறம் விஏஓ எனக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாரு, ஏன்னா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு அவருக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து பேசியிருந்தேன், அப்ரூவ் கொடுத்துட்டாரு. ஆர்ஐயில் பெண்டிங் நின்றுச்சு. ஸோ ஆர்ஐ கிட்ட அப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு ஆர்ஐ மணிக்கு 2 பேரும் தான் வந்து விசாரித்தாங்க. 2 பேரும் ஓகே இது இருந்தால் உண்மைதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு விஏஓ அப்ரூவ் கொடுத்துட்டாரு, ஆர்ஐ பெண்டிங்கில் போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நான் அதை டீட்டெயில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். விஏஓ வந்து 17/7/2021 2:30 அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட 17-15 நாள் கிட்ட August 2 தான் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. யார்? ஆர்ஐ. ஆர்ஐ வந்து August 2 தான் கொடுத்துருக்காங்க. அது ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஆர்ஐ போயிட்டு பார்க்கலான்னு சொன்னால டாக்குமெண்ட் எடுத்துன்னு போயிட்டு எங்கள் அப்பா ஆலையிலன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்களா, ஸோ மறுநாள் வந்தாங்க தலாரி வந்து, இது மாதிரி உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை,
ஆஃபீஸருக்கெல்லாம் காசு கொடுத்தா தான் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் அப்ளை பண்ண டேட்டில் அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் ஒரு மூணு பேர் எங்கள் ஊர்லேருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரையும் விசாரிச்சுக்கிறதுக்கு 6 மணிக்கா ரெண்டு பேருமே வந்தாங்க. சரிங்களா, ரெண்டு பேருமே வந்து விசாரித்தாங்க. மற்ற எல்லாருக்கும் அடுத்த 2 நாளில் அவங்க கையில் டாக்குமெண்ட் வந்துருச்சு. இது நல்லா கேட்டுங்க, அடுத்த 2 நாள் தலாரின்னு சொல்லணும் இல்லையா, அவங்க வாங்கிட்டு வந்து எல்லார் கையிலையும் கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு மட்டும் பெண்டிங் நின்றுச்சு. ஏன்னா நான் காசு எங்கள் அப்பா கிட்டே கேட்டாங்க, நான் சொன்னேன் காசு எதுவும் தர வேணாம், இது அவங்களோட டியூட்டி, அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறமா அவர் வந்து நீங்கள் மறுநாள் வந்து கேட்டாங்க, அவங்களாம் 3000 3000 கொடுத்துருக்காங்க, நீங்கள் கூட ஏதாச்சும் 3 இல்லைனாலும் கொஞ்சமாச்சும் பார்த்து செய்யுங்க, 1500 கம்மி பண்ணிட்டு தாங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இத்தனைக்கும் நான் லா படிக்கிறேன்றது அவருக்கு தெரியும். இது எது கூட யோசிக்கவே இல்லை, தெரிஞ்சே லஞ்சம் கேட்குறாங்க. எனக்கு சரிதான், செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. சரி நீ எதுவுமே தர வேணாம், அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். வெயிட் பண்ண சொன்னால் காசு எதுவும் தர வேணாம்னு சொல்லிட்டேன். நானும் இதுக்கான காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு 1 மந்த் ஆக போகிற சமயத்தில் நான் என்னுடைய இதுவும் யூஸ் பண்ணேன். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 RTI போட்டு அதில் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு RTI எப்போ ரைட் பண்ணேன்னா 27ஆம் தேதி. நான் ப்ளே பண்ணது 4/7. ஸோ 27/7 நான் RTI எழுதுறேன். RTI என்ன டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். தகவல் உரிமையும் சட்டம் 2005 படி தகவல் கோருமானு அனுப்புனர் போட்டேன், பெறுநர் போட்டேன். ஸோ கட்டணம் 10 ரூபாய்க்கு நீதிமன்ற விலை ஒட்டப்பட்டுள்ளது. கால அளவு காசு நிர்ணயித்த கால அளவு பொருள் போட்டு எனக்கு இந்த மாதிரி வாரிசு சர்டிஃபிகேட் வேணுன்ற சம்மந்தமாக போட்டிருக்கேன். ஸோ என்னன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டில் நான் வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தேன் ஆன்லைனில். அவங்க எனக்கு கேட்டாங்க இல்லையா, என்னோடய கொஷின் ஃபுல்லாக நான் வைக்கிறேன், வாரிசு சர்டிஃபிகேட் எத்தனை நாளாக நீங்கள் தருவீங்கன்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து இந்த விண்ணப்பத்தினுடைய நடவடிக்கை எடுக்கணுன்றதே ஒரு ஆப்ஷன் கேட்டேன். 3வது பாயிண்ட்டாக அவங்க தலாரி வந்து கேட்டிருந்தார் இல்லையா, டாக்குமெண்ட்டு ஃபுல்லாக எடுத்துன்னு வந்து ஏன் என் ஆஃபீஸில் தரல அப்படின்ற ஒரு கொஷனுக்கு. ஸோ அதுக்கான கொஷினை தான் நான் கேட்டிருக்கேன். என்னென்னு வாரிசு சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நகல்கள் மற்றும் ஆவணங்கள் எதனா எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட நேரில் சந்திக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆமாம், அவர் சந்திக்கணும் அப்படின்னு புது தகவல் எனக்கு பதில் கொடுத்தாருன்னா, இல்லை நான் சந்திக்கணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் பதவி, பேர், ஃபோன் நம்பரு, இது எல்லாத்தையும் எனக்கு வேணும்னு நான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கடுத்து நான் போயிட்டு அவரை சந்திக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, நான் நான் டாக்குமெண்ட் எத்தனை போய்ட்டு வச்சு சந்திக்கணுன்றதையும் ஒரு கொஷினாக கேட்டிருக்கேன். 4வது கொஷனில் என்னென்னா, எனக்கு தான் தெரியுமே நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்களாம் மறுநாள் 2 நாள்லேயே வாரி சர்டிஃபிகேட் வந்துருச்சு. ஸோ அந்த கொஷின் கேட்டிருக்கேன், ஏன் ஊரில் இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களோட டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ அந்த டீட்டெயில் தரும்போது மற்றவங்க எல்லாருக்கும் போயிடுச்சு எனக்கு போகணுன்றது அவங்களுக்கு அந்த ஒரு கொஷின் இடிக்கும் இல்லையா. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக நான் பட்டா மாற்றிருக்கேன்னா பொதுவாக எவ்வளோ கால டைம் ஆகுன்றதையும் ஒரு கொஷினாக கேட்டிருக்கேன். ஒரு 5 கொஷின் கேட்டு RTI போடுறேன். 8ஆம் தேதி 27ஆம் தேதி RTI போடுறேன். அந்த RTIயில் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு தான் போடுறேன். நான் போட்ட உடனே 27 சாட்டர்டே ஆயிடுச்சு, சண்டே 28 லீவு. ஓகேங்களா, அதுக்கடுத்தது போன உடனே மனு அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, எப்போ 2ஆம் தேதி வாங்கியிருக்காங்க போல். எனக்கு இன்னும் RTI போட்டதுக்கான ரிசல்ட் கூட வரல. ஆனால் நான் அதில் செக் பண்ணும்போது 2ஆம் தேதி கிட்டத்தட்ட 17லேருந்து வச்சுன்னு இருந்த 6 2ஆம் தேதி எனக்கு அப்ரூவ் பண்ணார். அதுக்கடுத்தது 3ஆம் தேதி யார் பண்ணியிருக்காங்க, டெப்டி டோனல் தாசில்தார் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது மறுநாள் 4ஆம் தேதி தாசில்தார் பண்ணிவிட்டு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம காசு எவ்வளோ தந்துருக்கணும், கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லஞ்சம்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் வாரிசு சர்டிஃபிகேட்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, என் கண்ணு எதிரியே நான் பார்க்குறேன். ஆனால் அது யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, இதனோட விழிப்புணர்வு எதுவுமே இல்லை. ஸோ இதை எல்லோரையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அதான் ஃபஸ்ட்டு ஒன்று எல்லாருமே மைண்டில் வச்சுக்கணும், என்னென்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர் நமக்காக தான் வேலை செய்கிறாங்க. நம்ம அவங்கள யாரையும் பார்த்து பயப்படணுன்ற அவசியம் எதுவும் இல்லை. நீ உரிமையாக ரைட்ஸாக கொஷின் கேட்கலாம். நான் நிறைய பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு சர்டிஃபிகேட் கூட ஒரே நல்ல வாங்கணுன்றதை கூட நான் உங்களுக்கு இதுவாக காட்டுறேன் அதுக்கப்புறமா. ஸோ எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டாங்க. டெத் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக வாரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது டெத்து சர்டிஃபிகேட் வேணும்னுவாங்க. ஸோ அந்த டெத்து சர்டிஃபிகேட்டை நம்ம இது வரைக்கும் வாங்கலை, இல்லை ரொம்ப காலம் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான உங்களுக்கு ஏதாச்சும் எப்படி வாங்கணுன்ற டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அதில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நானும் அது மாதிரி தான் கிட்டத்தட்ட 2006 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டெத் சர்டிஃபிகேட்டை நான் எப்படி வாங்கினேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த எழுதும்போது இந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் நான் டிஸ்பிளேல காட்டுறதை பார்த்துங்க. எந்தெந்த ஆர்டரில் வருவாங்க, அலுவலக உதவியாளர் ஃபஸ்ட்டு வருவாங்க, அடுத்தது கிராம உதவியாளர் தலாரின்னு சொல்லுவாங்களே அவங்க, அதுக்கடுத்தது விஏஓ, அதுக்கு மேலே ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் RI சொல்லுவோம், அதுக்கப்புறம் மண்டல துணை வட்டாட்சியர் ஜோனல் டெப்டி தாசில்தார், நெக்ஸ்ட்டு தாசில்தார். இந்த புரிசது பிரகாரமாக தான் போகும். நீங்கள் RTI மனு அளிக்கும்போது
உங்களுக்கு தெரியல, அட்ரஸ் தெரியலனா, ஸோ நாங்கள் எப்படி போட்டிருக்கோன்னு பார்த்தீங்களா, உயர் தெரு பொது தகவல் அலுவலர், வட்டாட்சியர் அலுவலகம், உங்களுக்கு என்ன வட்டமோ அந்த வட்டத்தை செலக்ட் பண்ணிக்கங்க, மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு விட்டுடலாம், வேறு எதுவுமே இல்லை. நான் ஆர்டிஐ போட்டதுக்கான ரிசல்ட் கூட 1 மந்த் ஆகும், அதுக்கு அப்டேஷன் கூட வரல, ஆனால் எனக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. ஸோ எல்லோரும் அவங்க எந்த ரூபா 1 ரூபா கூட லஞ்சம் இல்லாமல் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் இதுக்கான ரிசல்ட் வந்தவுடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண சொல்கிறேன், இந்த கொஷனுக்கு என்னென்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று சொல்ல, ஒரே நல்ல வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஸ்மால் மார்ஜின் ஃபார்மர் சர்டிஃபிகேட்டு, சிறு குறு விவசாய சான்று சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இந்த டைம் எனக்கு எப்படின்ட்டுனா, கிட்டத்தட்ட இதுக்கு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு 1 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ இதனால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஸோ இந்த சுற்றறிக்கை மாதிரி ஒன்று விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் எல்லாருமே இருப்பாங்க, ஆர்ஐஇ, விஏஓ, தாசில்தார், டெப்டி தாசில்தார் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அந்த டைமிங்கில் இது கிடச்சிது, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, நான் உடனே ஆன்லைனில் அப்ளை பண்ணேன், 5ஆம் தேதியே பார்த்துருப்பீங்க, விஏஓ, ஆர்ஐ, டோனல், டெப்டிதார், தாசில்தார் எல்லாருமே போட்டு எனக்கு அப்ரூவ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ இதை மாதிரி காமனாக முடிகிற மாதிரினா உடனே அதை நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுமோ உடனே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான இதுவும் நீங்கள் ஈஸியாக வாங்க பாருங்கள். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.